மொமெண்ட்ஸ் லேட்டர். மக்களே, பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை, டைம் பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுது கரெக்டாக. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டரில் பாயிண்ட்டு. நான் ஏன் சொல்கிறேன்னா, போகும்போதும் சரி வரும்போதும் சரி பிரச்சனையோடு போனோம், பிரச்சனையோடு வரோம், இப்பவும் பிரச்சனையோடு தான் இருக்கும். அதாவது ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு, மூணுத்தையுமே பிரச்சனைகள் தான் இருக்கும். அதுக்கு நடுவில் சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கல, அதெல்லாம் அனுபவிச்சுக்கிங்கன்னு சொல்கிறேன். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோங்க. ஏன்டா இவ்வளோலாம் தத்துவம் பேசுகிறேன் அப்படின்னா,
எனக்கு இப்ப ஏத்தி வச்சிருக்க லோடு பேட்ச் ஒர்க் பார்த்து வச்சிருக்கேன், இறங்கும் போது ஒரு நிலைமை தெரியும். சரி, அப்ப அதை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமா சந்தோஷமா இருந்துக்கலாமே அப்படின்ட்டு இந்த இடத்துல மட்டும் சிரிப்பு வச்சுட்டு இருக்கிறேன். உள்ள ஒரு பயம் இருக்கு, அது வேற வெளியே சின்னதா ஒரு சந்தோஷத்தை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த லோடுக்கு 20,000 ரூபா டூபே, இன்கேஸ் அதை பிடிச்சிட்டாங்க எனக்கு டேமேஜ் அது இது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டோட்டலாக லாஸ் ஆகிடுது. அதாவது நம்ம ஏற்றது 95,000 ரூபா கலெக்ஷனு. அப்போ இது 20,000 ரூபா போச்சுன்னு வச்சுங்க, நம்மளுக்கு நாம தான் அதனால் சின்னதாக சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதோட டெல்லி எடுத்துச்சேன், டெல்லி ட்ரிப்பு முடியுது. ஒரு அது ஒரு மாதிரி ஏன்னா மறுபடியும் நம்ம லைனுக்கு எப்போ போவோன்றது தெரியல. இங்கே கொஞ்சம் சென்னையில் வேலை இருக்கனால நான் இங்கேக்கு அங்கேயும் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம வண்டி வேறு மறுபடியும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டா ராக்கி, ஸ்க்ளச்சும் சரியாக ஒர்க் ஆகலை, லைட்டு வேறு எரியுது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு டெம்பரரியாக லோக்கலில் தான் ஓட்டுவேன். மேபி லோக்கலில் ஓட்டலாம் வேணாம், அதாவது அந்த வீடியோ வேணும் வேணான்றது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். அதாவது லோக்கல்லாம் எங்கே நம்ம இப்போதைக்கு பல லோடு ஓட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். மேபி இப்போ லோனை இறக்கிட்டா போய் தேங்காய் ஏற்றிட்டு பொள்ளாச்சி போய் தேங்காய் ஏற்றிட்டு சென்னை போயிட்டு சென்னையில் 4 நாள் ரெஸ்ட்டு. அந்த 4 நாள் 3 நாள் ஏன்னா வண்டி வேலை இருக்கிறதுனால அந்த வண்டி வேலை முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்டு. முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் தர்பூசணி ஏற்றி இங்கே கேரளா தான் வரும், அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஓட்டலாம் டெம்பரரியாக ஒரு 4 மாதத்துக்கு அந்த மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். அதை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஜூலை அந்த டைமில் தான் மறுபடியும் லைனுக்கு போகலாம். சப்போஸ் நடுவில் ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நம்ம போயிடலாம் லைனுக்கு, இல்லை அப்படின்னா லோக்கலில் தான் ஓடுற மாதிரி இருக்கும். நாலு 5 நாள் ஆகிடும், ஒரு வார கணக்கு, ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் கணக்கு. அந்த 10 நாளில் நீங்கள் ஏற்றுற லோடு அமௌண்ட்டு தான். அண்ட் அதே மாதிரி அங்கே அதிகமாக ஆல்ட்